ஹாய் ஹலோ நண்பா, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாங்க. நம்ம சேனலில் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குள்ள அஃபிஷியல் கீஸும் அதோடய அப்டேட்ஸும் கொடுக்குறோம். சிபிஎஸ்இ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், இதிலேருந்து முன்னாடியே கால் ஃபர் வந்துருச்சு. என்றைக்கு வந்துருச்சு அப்படின்னா 15/11/2019 அன்றைக்கி கால் ஃபர் விட்டுருந்தாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து FA1/2019. ஓகேவா, இந்த இதில் வந்து நிறைய வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் எக்ஸாம் நடத்துனாங்க. எக்ஸாம் எங்கே நடந்தது அப்படின்னா 28 ஜனவரி 2020 31 ஜனவரி 2020 வரைக்கும் எக்ஸாம்ஸ் நடந்தது வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு. ஓகேவா, அது என்ன டிபார்ட்மெண்ட்லாம் நடந்ததுன்னு சொல்கிறேன். அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, ஐடி, ஸ்டெனோகிராஃபர், சீனியர் அசிஸ்டண்ட், ஜூனியர் அக்கௌண்டண்ட், ஜூனியர் அசிஸ்டண்ட், அனலிஸ்ட் ஐடி, அக்கௌண்டண்ட், ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், அசிஸ்டன்ட் செக்ரட்டரி. ஓகேவா, இவ்வளோ போஸ்டிங்க்கும் எக்ஸாம் நடந்துச்சு 28-31 வரைக்கும். ஓகேவா, அதில் இப்போது ஒரு 3-3 டிபார்ட்மெண்ட்டுக்கு போஸ்டிங்குக்கு மட்டும் அவங்க வந்து ரிசல்ட்டு விட்டுருக்காங்க. யார் யாரெல்லாம் எவ்வளோ கட் ஆஃப் எடுத்துருக்கீங்க, எவ்வளோ கட் ஆஃப் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும், யாரெல்லாம் அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் செலக்ட் ஆகியிருக்காங்க, அது என்றைக்கு நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அது என்னென்ன 3 போஸ்டிங் அப்படின்னா, ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், அக்கௌண்டன்ட், ஜூனியர் அக்கௌண்டன்ட். இந்த 3 எக்ஸாமுமே 29 ஜனவரி 2020 அன்னைக்கு எக்ஸாம் நடந்தது. ஓகேவா, இந்த 3 மே 29/1/2020 வரைக்கும் எக்ஸாம் நடந்தது. ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கும் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ எவ்வளோ கட் ஆஃப்னு சொல்லி போட்டிருக்காங்க, உங்கள் டிஸ்பிளே இப்போ இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எக்ஸாம் எழுதியிருந்தவங்க ஓகேவா, அதுக்கப்புறம் யார் யார் செலெக்டடு, அன்ரிசர்வ்ல உள்ள ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குள்ளதுலேயுமே எவ்வளோ மார்க் எடுத்து செலக்ட் ஆகிருக்காங்க, அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, கொஞ்சம் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும். ஓகேவா, அதெல்லாம் பார்த்துக்கோங்க, அப்படியே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து என்றைக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா 21 அக்டோபர் 2021 அன்றைக்கி வச்சுருக்காங்க. ஓகேவா, 21/10/2020 அன்னைக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து ஒரு அட்டஸ்டேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அட்டஸ்டேஷன் ஃபார்ம் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டோட PDFம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த டேட்டுக்கு வந்துடும். ஓகேவா, வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டேட்டுக்கு வந்துடும். 21/10/2020 அன்றைக்கி இந்த 3 இதுக்குமே எந்த டைமில் அவங்களுக்கு ஸ்லாட் போட்டிருக்காங்கிற முத கொண்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வச்சு இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்படின்னா சென்னையில் நடக்கும். அந்த வெனியூவில் கிரவுண்ட் ஃப்ளோர், சிபிஎஸ்இ ஹெட் குவார்ட்டர்ஸ், பிரீத்தி விஹார், டெல்லி, அதில் வந்து நடக்குது. ஓகேவா, பிருத்திவிகார் டெல்லியில் நடக்குது. அங்கே வரும்போது அந்த அட்டஸ்டேஷன் ஃபார்ம் இருக்குல்ல, அது வந்து 3 காப்பி 3 ஃபோட்டோ செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி கையில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்புறம் 3 ஒரிஜினல் ஜெராக்ஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரிஜினல் ஜெராக்ஸ் எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கையில் எடுத்து வச்சுக்கோங்க. மெயினாக அதுதான் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக இருக்கும். அப்புறம் இந்த எக்ஸாமில் மற்றவங்க செலக்ட் ஆகாதவங்க இருப்பாங்கள்ல, அவங்களுடைய மார்க்கு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, அது செக் பண்ணுறது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்து லாகின்னு சொல்லி இருக்கும். நீங்கள் இதில் வந்து உங்களோட யூசர் ஐடி இங்கே அப்ளை பண்ணாமல் கொடுத்துருப்பாங்க, சிபிஎஸ்சின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்பர்ஸ் இருக்கும். அந்த யூசர் ஐடியும் அப்போ உங்களுக்கு கொடுத்துருந்த பாஸ்வேர்டையும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் ஆகும். அதில் இந்த 3 வேகன்சி, அதாவது ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், அக்கௌண்டன்ட், ஜூனியர் அக்கௌண்டன்ட், இந்த 3 வேகன்சிஸ்க்கு மட்டும் அவங்களோட மார்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அதாவது அந்த செலக்ட் ஆனவங்க தவிர மற்ற எல்லாருடைய மார்க்கும் அதில் வந்து காட்டும். ஓகேவா, மற்ற போஸ்ட்டுகள் எல்லாமே இன்னும் காட்டாது. அது வந்து எப்போ ரிசல்ட் விடுறாங்களோ அப்போந்தான் அது வந்து காட்டும். ஓகேவா, சப்போஸ் இதில் யாராவது நீங்கள் வந்து உங்களுடைய யூசர் ஐடி மறந்துட்டேன், இல்லை பாஸ்வேர்டை மறந்துட்டேன், யூசர் ஐடி மறந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பாஸ்வேர்டு இல்லை ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் உங்கள் மெயிலுக்கு வந்து வர வச்சுக்கலாம். ஓகேவா, வர வச்சுட்டு நீங்கள் அதை வச்சு லாகின் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே உங்களுக்கு காட்டும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வரிசையாக உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.
அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி.